சாம்சங்கில் ஃபேன்ஸுக்காக ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட பேர் சாம்சங் S20 FE 5G. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறது இல்லை, இந்த ஃபோனோட ரிவ்யூ மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கேமராவோட டிசைனும் நல்ல லுக்காக இருக்குது. பேக் சைடில் மேக் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. சைட்ஸில் மெட்டல் ஃப்ரேம் இருக்கிறதுனால ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. பேக் சைட் பிளாஸ்டிக் தான் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக். ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. ஃபோனோட ஹெட்டில் சைன்ரி மைக், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஃபோனோட கீழ்பக்கத்தில் ஸ்பீக்கர், சி போர்ட் அண்ட் மைக் இருக்குது. சாம்சங்னாலே டிஸ்பிளே நல்லாயிருக்கும். இந்த ஃபோனில் 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. 120Hz ரெஃப்ரிஜரேட்டரும் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங்கும் இருக்குது. டிஸ்பிளேயில் கலர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. பிளாக் கலர் கொஞ்சம் டீப்பாகவே இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்பையும் நல்லாயிருக்கு. டிஸ்பிளேயில் பெசல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. வீடியோஸ் மூவி பார்க்குறப்பையும் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனில் 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்ன தான் 4500mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃபோனில் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் 15W தான் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த பாக்ஸில் உள்ள சார்ஜரில் சார்ஜ் போட்டால் 1.5 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆக. பேட்டரி நார்மல் யூஸுக்கு 1 நாள் வருது, இன்னும் லைட் யூஸுக்கு 1.5 நாள் வருது. பேட்டரி ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரிவர்ஸ் சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. அடுத்து ப்ராசஸர். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இருக்குது. இந்த ப்ராசஸர்லாம் குறைய கிடையாது, இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் 7 நானோமீட்டர் ப்ராசஸர். இந்த ஃபோனில் அட்ரினோ 650 ஜிபி இருக்குது. 120Hz வச்சு கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது நல்ல கலரோட சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் ஸ்லோ ஆகுறது, லேக் ஆகுறதெல்லாம் இல்லை. ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. கேமரா யூஸ் பண்ணுறப்ப வார்ம் ஆகுது, ரொம்ப ஹீட்டிங்லாம் இல்லை. முக்கியமான விஷயம், இந்த ப்ராசஸரில் 5G சப்போர்ட் இருக்குது. கேமிங்க்கு நல்ல ஃபோன் தான், கேமிங்கில் பிரச்சனையே இல்லை. இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 12MP மெயின் கேமரா இருக்குது, 12MP அல்ட்ராவைட் சென்சார் இருக்குது, அண்ட் 8MP டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. என்ன தான் எல்லா பிராண்டும் 48, 64 கொடுத்தாலுமே இந்த 12MP கேமராவில் எடுக்கிற பிக்சர் குவாலிட்டியை விட கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. கேமராவில் பிரச்சனையே கிடையாது, நல்ல சூப்பரான பிக்சர் குவாலிட்டி கிடைக்குது. ஃபோட்டோவில் கலர்ஸ், டிடிஎஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அல்ட்ராவைட் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல ஒயிட் ஆங்கிள் கிடைக்குது. 13x வரையுமே ஜூம் பண்ண முடியுது. என்ன தான் ஜூம் பண்ணாலுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஜூமுக்கு டெலஃபோட்டோ கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு குட்டி பஞ்சோல 32MP செல்ஃபி கேமரா இருக்குது. இப்போ 1080p 60fps எடுத்துருக்கோம். ஆடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ 1080p 60fps செல்ஃபியில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். கேமரா குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் 4K 60fps வரையுமே வீடியோ எடுக்கலாம். வீடியோவோட ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. ரெண்டு கேமராவோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் 2 RAM வேரியன்ட் இருக்குது, 6GB வேரியன்ட், 8GB வேரியன்ட். இந்த ஃபோனில் சாம்சங்கோட 1 UI மேலே ஆண்ட்ராய்டு 11 இருக்குது. இந்த UIல ஆட்ஸ் கிடையாது, நல்ல சூப்பரான UI தான். 1-2 ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியுது. இந்த ஃபோனில் 1 ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குது. லவ்னஸ் ரொம்ப இல்லை, நார்மலாக இருக்குது. ஆம்லெட் டிஸ்பிளேங்கிறதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபாஸ்ட்டாக இல்லை, நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது. அப்புறம் ஃபேஸ் அண்ட் லாக், ஃபேஸ் அண்ட் லாக் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. லோ லைட்லேயும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. முக்கியமான விஷயம், இதில் IP68க்கான ரேட்டிங் இருக்குது. தாராளமாக தண்ணியில் போடலாம். நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனை 40,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. 40,000 ரூபா பட்ஜெட்டில் சாம்சங்கில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் 2 இல்லாட்டி 3 வருஷத்துக்கு 1 வாட்டி தான் புயல் வரும். ஆனால் இப்போல்லாம் 1 வருஷத்துக்கே 2-3 புயல் வருது. சரி, நீ இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னா, ஐநாவோட IPCC ரிப்போர்ட் படி இன்னும் 20 வருஷத்தில் உலகத்தில் இயற்கையால் நடக்கக்கூடாத பல தாக்கங்கள் நம்மளை தாக்க போகுது. இதனால் உலகம் ஃபுல்லாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சரி செய்யலைனா இதை சரி செய்யாமலே போயிடும். இது எப்படி சரி செய்யணும் உங்களுக்கே தெரியும், மரம் நடணும். இனிமேல் இந்த சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோ கடைசியிலையும் மரம் நட போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை போய் பாருங்கள். #1VideoTree